காலில் உயிரிழந்த ஓர் எறும்பின் சடலம், தலைக்கு மேலே ஆண்டனாவில் மற்றும் ஒரு எறும்பின் தலை என்று இந்த கட்டெறும்பு அலைவது போர்க்களத்தில். ஆம், இது எறும்புகளின் போர்க்களம். இப்படி வெற்றி களிப்பில் மகுடம் சூடியதைப் போல் இறந்த எதிரி எறும்புகளை சுமந்து செல்லும் இந்த கட்டெறும்பும் அதன் படையை சேர்ந்த மற்ற எறும்புகளும் ஒரு புற்று மீது படையெடுத்து சென்றன. அந்த மூர்க்கத்தனமான படையெடுப்பில் கிடைத்த வெற்றியின் அடையாளமாக இப்படி சில எறும்புகள் தாம் வீழ்த்திய எறும்புகளின் சடலங்களை சுமந்தபடி திரிந்தன. எறும்பு கூட உணவுக்காக போராடுவாங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து விதவிதமான சுவாரஸ்யமான உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் நீங்க கேட்டீங்கன்னா ஸ்லேவ் மேக்கிங் ஆண்ட்ஸ். ஸ்லேவ் மேக்கிங் ஆண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எறும்பு கூட்டத்துக்குள்ள போய் அந்த எறும்பு கூடத்துல இருந்து அந்த எறும்பை தூக்கிட்டு வந்து அவங்கள வேலைக்காரங்க மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்கி உணவை தேடுவாங்க. இந்த போருக்கு உணவை சூறையாடும் முயற்சி ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போன்ற மற்றும் ஒரு போரை காணும் வாய்ப்பு கிடைத்தது. போரில் மோதிக்கொண்ட இரண்டுமே கூன் முதுகு எறும்பு என்ற வகையை சேர்ந்தவை. அருகருகே இருக்கும் இருவேறு புற்றுகளில் வாழ்கின்றன. அந்த போருக்கு நடுவில் தனியாக சிக்கிய ஓர் எறும்பை எதிரிப்படை எறும்புகள் கூட்டு சேர்ந்து தாக்கிக் கொண்டிருந்தன. போர்களின் போது எதிரிகள் ராணியை கைப்பற்றிவிட்டால் சண்டை முடிந்துவிடும். அதை தடுக்க படையெடுப்புக்கு உள்ளாகும் எறும்பு புற்றை சேர்ந்த காவல்கார எறும்புகள் புற்றை தற்காத்து மூர்க்கமாக போரிடும். எப்படியாவது ராணியை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்பதற்காக அவை தம் உயிரை கூட தியாகம் செய்யும் என்கிறார் அசோகா சுற்றுச்சூழல் ஆய்வு அறக்கட்டளையின் ஆய்வு மாணவியான சகானாஸ்ரீ. ராணிக்காக உயிர் தியாகம் செய்யும் அளவுக்கு மற்ற எறும்புகள் பாச பிணைப்போடு இருப்பது ஏன்? இதுவரையிலான அறிவியல் ஆதாரங்களின்படி ராணி எறும்புதான் ஒரு புற்று, அதாவது ஓர் எறும்பு சமூகத்தை உருவாக்குகிறது. அந்த ராணியை இழந்துவிட்டால் அந்த புற்றே அழிந்துவிடும். அதனாலேயே ஒரு புற்றின் மீது படையெடுப்பு நிகழும் போது அதில் உள்ள பிற எறும்புகள் தம் உயிரை பணயம் வைத்தேனும் ராணியை காப்பாற்ற போராடுகின்றன. ஒரு எறும்பு கூடக்குள்ள ராணி எறும்பு ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிவிஜுவல். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எறும்பு கூடல ராணி எறும்பு மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனோட கேப்பபிளாக இருக்கு. மற்ற எந்த ஆண்ட்டுமே ரீப்ரொடக்ஷனுக்காக கேப்பபிள் கிடையாது. அதனால ஒரு போர் நடக்கும்போது எல்லா ஆண்ட்ஸுமே சேர்ந்து ராணியை தான் காப்பாற்றும். ஏன்னா ராணிக்கு ஏதாச்சும் இன்ஜரி ஆச்சுன்னா மொட்டை கூட அழிஞ்சு போயிடும். எறும்பு புற்றில் பல்வேறு படிநிலைகள் உள்ளன. சொற்ப எண்ணிக்கையில் இனப்பெருக்கம் செய்யவல்ல ராணி எறும்பும் ஆண் எறும்பும் இருக்கும். பெருவாரியாக காவல்கார வேலைக்கார எறும்புகள் இருக்கும். அவை அனைத்துமே இனப்பெருக்கம் செய்ய முடியாத பெண் எறும்புகள். இவைதான் புற்றை பராமரிப்பது, பாதுகாப்பது, உணவு சேகரிப்பது என அனைத்தையும் செய்கின்றன. போர் நடக்கும்போது ஏதாச்சும் டேஞ்சர் வரும்போது ஒரு இண்டிவிஜுவல் ஆண்ட் அதோட தன்னோட சேஃப்டியோட காலனியோட சேஃப்டியை பற்றி அதிகமாக யோசிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலனிக்குள்ளே அடுத்த ஜென்ரேஷன் எறும்பு இங்கே இருக்குது, அது தவிர குவீன் எறும்பு இருக்குது, ராணி எறும்பு இருக்குது. ஸோ இந்த காலனியோட சேஃப்டி தன்னோட சேஃப்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்ஜெக்டிவ் ஒரு இண்டிவிஜுவல் எறும்புக்காக.